இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் பண்ணுறதில்ல. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நன்றி. நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் ஏற்கனவே அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கும் நிலையில் திருவள்ளூர் மாவட்ட நீதிபதி முன்பும் ஆஜராகி விஜயலட்சுமி வாக்குமூலம் கொடுத்திருந்தார். மேலும் சீமான் தன்னை கட்டாயப்படுத்தி 7 முறை கருக்கலைப்பு செய்ததாக குற்றம் சாட்டியிருந்த விஜயலட்சுமிக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு வளசரவாக்கம் போலீசார் சீமானுக்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அவர் ஆஜராகாததால் மீண்டும் செப்டம்பர் 12ஆம் தேதி ஆஜராக போலீசார் உத்தரவிட்டிருந்தார்கள். ஆனால் செப்டம்பர் 12ஆம் தேதியும் பல்வேறு கட்சி பணிகள் மற்றும் பல்வேறு வழக்குகள் தொடர்பாக பல மாவட்ட நீதிமன்றங்களில் ஆஜராக உள்ளதால் தன்னால் இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராக முடியவில்லை என சீமான் விளக்க கடிதம் கொடுத்திருந்தார். மேலும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி சீமான் கொடுத்த 2 விளக்க கடிதங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த விளக்க கடிதங்களில் விஜயலட்சுமி வழக்கு தொடர்பாக சில ஆவணங்களை வழங்குமாறு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலைய போலீசாரிடம் கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் விஜயலட்சுமி வழக்கு தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு 2வது முறையாக வளசரவாக்கம் போலீசார் சம்மன் வழங்கியுள்ளார்கள். சென்னை நீலாங்கரையில் உள்ள பாளைவாக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டுக்கு நேரடியாக சென்று விஜயலட்சுமி வழக்கு தொடர்பாக சம்மன் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே வழங்கப்பட்ட சம்மனுக்கு சீமான் ஆஜராகாததால் மீண்டும் காவல்துறையினர் சம்மன் வழங்கி இருப்பது விஜயலட்சுமி வழக்கில் சீமானுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த முறையும் சீமான் ஆஜராகாமல் தவிர்த்தார் அவர் கைது செய்யப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.